சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷனா எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் கியூஃபார் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி. இந்த பயணத்தை இனிமையாக இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு போனது நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்து தான். எங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இந்த இலக்கில் இன்னைக்கு இந்த மைல்கல்ல நிற்க வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அஃப்கோர்ஸ் எங்களுடைய காலத்துக்கும் நன்றி கடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அது நம்ம லெஜன்ஸுக்கு. 500 அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். 500 அப்படிலாம் சொல்கிறோம்ல, இதை விட பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் திரையிசையில் நடந்திருக்கு. அதை சும்மா நாங்கள் ரீக்ரியேட் தான் பண்ணுறோம். அதனால் நாங்கள் பண்ணுறது பிரம்மாண்டம் கிடையாது, அந்த ஒரிஜினல் தான் பிரம்மாண்டம். அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் பிரம்மாண்டத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்டு கொண்டாட வேண்டாமா? என்ன பாட்டாக இருக்கும்? அது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அழகான ஃபாரின் லொக்கேஷன்ஸை உங்கள் கண்ணில் காட்டி முதல் முதலாய் அந்நிய மண்ணில் படம் பிடிக்கப்பட்ட படம் அப்படிங்கிற பெருமையை வாங்கி கொடுத்தாரு ஸ்ரீதர் சார். அவர் ஒரு பிரம்மாண்டம், அவர் ஒரு பொக்கிஷம். இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போய் படம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு ஸ்ரீதர் சார் சொன்ன உடனே, இதுக்கு நீங்கள் 4 வகையான மெட்டு போடணும், அந்த 4த்துக்கும் நான் பாட்டு எழுதுறேன்னு மெல்லிசை மன்னரை தூண்டி விட்டாரே கவியரசர். அவர் ஒரு பொக்கிஷம். அந்த சேலஞ்சை வாங்கிட்டு திரும்பி பார்க்குற நேரத்துக்குள்ளே நீங்கள்லாம் நினைப்பீங்க இது 2-3 கால் ஷீட்டுன்னு. ஒரே கால் ஷீட்டில், அந்த கால் ஷீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரே கால் ஷீட்டில் இந்த டியூனை பண்ணி இந்த கம்போசிங்கை முடித்து இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனையும் முடித்து இந்த பாட்டை வெளியில் கொண்டு வந்தாரே மெல்லிசை மன்னர், மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா. அவர் ஒரு பொக்கிஷம். இந்த பாட்டை தெள்ள தெளிவாக இன்றைக்கி வரைக்கும் நம்ம காதில் அப்படியே ஒரு நீரோடை போல் ஒலிக்க விட்டாங்களே டிஎம்எஸ் ஐயா, சுஷீலா அம்மா, அவங்க ஒரு பொக்கிஷம். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார், 500வது பாடல் வரை வெகு நாளாக நான் காத்திருந்து இன்றைக்கி படைக்க போகிற அந்த மெல்லிசை மன்னரின் மேக்னம் ஓபஸ், கவியரசரின் மேக்னம் ஓபஸ். நீங்கள் பார்க்குற அந்த காட்சி, முதல்ல அந்த யூரோப்பில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு பிரம்மாண்டமான மாளிகை, அங்கே தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டம் கண்ணில் தெரியணும்னா முதல்ல காதில் பிரம்மாண்டம் கேட்கணும்ல, தக 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 அப்படி அப்படி ஓப்பனிங் ஒன்று கொடுக்குறாரு எம்எஸ்வி சார். ஆஹா, மன்னர் என்ன மானினமோ, ஆஹா, அதெல்லாம் எம்எஸ்வி சாருக்கு தான் தோணும். அது தோணியிருக்கேன் இந்த பல்லவியிலையும் சரணத்துலேயும். அட்டகாசம், இங்கேயே கிறங்கிட்டா எப்படி அடுத்த சரணத்துக்கு வாங்க, அடுத்த சரணத்தில் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பாருங்க ஸ்ரீதர் சார், போட்டில் போக போகிறாங்கன்னு எத்தனையோ போட்டு பாட்டு கேட்டிருப்பீங்க, அத்தனை போட்டு பாட்டுலையும் இல்லாத ஒரு வித்தியாசமான ரிதம் பேட்டர்ன் எடுக்கிறாரு. சிங் சக் சக் சிங் சக் சக் சிங் வால்ஸ், பால் ரூம் டான்ஸ் மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை எடுக்கிறாரு, ஓட்டுற போட்டு சுகமாக இருக்கும், தார தர 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 ஓடம் பொன் ஓடம், ஏதோ மிஸ் ஆகுது இல்லை, மிஸ் ஆகாமல் எப்படி இருக்கும், அங்கே தான் அவர் ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. ஓடம் தாரீர பொன் ஓடம் தாரீர, அது உன்னோடும் என்னோடும் தராரீரா, ஓடட்டும் ஓடம் என்ன கேட்டுட்டே வாங்க. அதுக்கு பின்னாடி சும்மா அந்த ஸ்ட்ரிங்ஸ் தாளாட்டிட்டு வரும், போகட்டும் போக போக ஸ்டைலுங்க, ஒன்று ஒன்று ஸ்டைலு கேட்டு கேட்டு ரசிக்கலாம். அந்த ஸ்டைலை பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும் சிவாஜி சாரும் காஞ்சனாமாவும், கேட்குறதுக்கும் அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும் டிஎம்எஸ் ஐயாவும் சுஷீலாமாவும் பாடுறது. இந்த ஸ்டைலாச்சா போட்டு ஓட்டியாச்சு, முடிஞ்சு அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது என்ன, ஒரு வித்தியாசமான ஒரு டான்ஸ் பேட்டர்ன், டிக் தக்க தக்கச்சும் டிக் தக்க தக்கச்சும் டிக் தக்க தக்கச்சும், இது ஒரு வித்தியாசமான ஸ்டைல் இல்லை. அதில் தான் நாளொருமே நீ பொழுதொரு வண்ணம், இங்கேயும் ஏதோ மிஸ் ஆகுதா, அப்படி மனசில் பதிஞ்சிருக்குல்ல, நாளொருமே நீ ஊஹூ பொழுதொரு வண்ணம் ஊஹூ. ஹார்மனிஸ் என்ன பியூட்டிஃபுல் ஹார்மனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை இதில், ஐ லவ் யூ, நம்ம தான் லவ் பண்ணும், அவங்க என்ன ஐ லவ் யூ சொல்லிக்கிறது, ஒருத்தர் நம்ம தான் அவங்க எல்லாரையும் பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ்யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது 3 சரணம் ஆயிடுச்சுப்பா, போகிறோம் பாட்டுன்னு. அங்கே ஒரு பனி பிரதேசத்தை பார்த்துட்டார் ஸ்ரீதர் சார், அங்கே ஒரு செக்ஷன் வைக்க வேண்டாமா, தட்டடராட ரட்டட ஸ்கீங் தட்டடராட ரட்டன்டாட தரலல்ல ஸ்கீங்னு சொல்லிட்டார்ல ஸ்ரீதர் சார், அந்த ஸ்கீயிங்கோட விறுவிறுப்பை இந்த டியூனில் வைக்கிறாரு. இந்த ஸ்ட்ரிங்ஸில் ஒரு பியூட்டி பண்ணியிருப்பாரு, தன் தன் ததன் தன் ததன், என்ன ஸ்டைல் இல்லாது, இது வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்படிங்கிறத நிரூபிக்கிற குட்டி 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 விஷயங்கள் அங்கங்கே தெளிச்சுக்கிட்டே வருவார். ஆனால் இது நம்ம ஒரு பாட்டுங்கிறதோட தான் அந்த எண்டிங் நோட் இருக்கும். எப்படி அப்படி முடியும் போது நம்ம பாட்டு கேட்ட திருப்தி எங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ எங்கே நீங்கள் முடிச்சிங்களோ உங்களால் இந்த இடத்துலேருந்து இந்த பல்லவியை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியும். ஏன், ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார், சந்தத்திலிருந்து வெளியவே போகலை, அழகாக எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே கொண்டு பாட்டை முடிப்பாங்க.
க்யூஎஃப்ஆர் 500 செலிப்ரேஷன் அப்படிங்கும்போது இதை விட பெரிய பாட்டு, இதை விட பிரம்மாண்டமான பாட்டு எதை கொடுத்துட முடியும்? நாங்கள் பண்ணது பிரம்மாண்டம் இல்லை, ப்ளீஸ், எங்களோட ரீக்ரியேஷன் இல்லை பிரம்மாண்டம், அந்த ஒரிஜினல் தான் பிரம்மாண்டம். அந்த ஒரிஜினல் மேதைகளுக்கு தலை வணங்கி க்யூஎஃப்ஆர் 500 இந்த பாட்டை உங்களுக்காக வழங்குகிறோம். அவ்வளோதான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். செந்நிறத்து பூச்சரமோ, மையெழுதும் சித்திரத்து தேன் குடமோ. செந்நிறத்து பூச்சரமோ, மையெழுதும் சித்திரத்து தேன் குடமோ. ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சம் என்ன மானிடமோ. நாடவிட்டு நாடு வந்தால் பெண்மை நாடமின்றி போய்விடுமோ. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். உன்னோடும் என்னோடும் ஓடும், ஓடட்டும் ஓடும் என்ன, இனி என் வாழ்வு உன்னோடு ஓடும். ஓடம் உன் ஓடம் இது உன்னோடும் என்னோடும் ஓடும். இருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா. இருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா. நாளை என் வானத்தில் தேவினி, மாதத்தில் ஓர் நாள் தான் பௌர்ணமி. போகட்டும் போக போக இந்த பொன்னூஞ்சல் என் நெஞ்சில் ஆடும். வெகு நாளாக ஆசை கொண்டா. பொழுதொரு வண்ணம் ஐ
காதல் தெய்வம் பாடுகின்ற தேவா அல்ஸ் மலை சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில் மாலை பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல வாழ்வே வாகன ஆடை போடுவோம் வா வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு விட்டு விடாமல் கட்டி அடைத்து தொட்டது பாதி பட்டது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு இது காதலில் ஒரு ரகமோ இங்கு காதலர் அறிமுகமோ இது காதலில் ஒரு ரகமோ இங்கு காதலர் அறிமுகமோ பனியிட்ட பஞ்சமத்தையோ இந்த பூமிக்கு அவனிட்ட பட்டு சட்டையோ சித்திரம் போல் ஒரு முத்திரையிட்டாரோ சேர்ந்து கழித்திட கட்டளையிட்டானோ இன்பத்தை நிடையாடும் தேவதை போல ஆடிட வைத்தாரோ இந்த நேரத்தில் இது சுகமோ இதழ் ஓரத்தில் பரவசமோ தழோரத்தில் பரவசமோ பாலாஜி தேவநாதன் அட்டகாசமான வித்தியாசமான டிஎம்எஸ் ஐயாவின் அந்த ரொமான்ஸை தன்னுடைய குரலில் குழைச்சதோட மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் இந்த பாட்டு எங்கெல்லாம் ஒரிஜினலாக படமாக்கப்பட்டதோ அந்த லொக்கேஷனில் சில லொக்கேஷன்ஸ்க்காவது போய் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணினாரே அவர் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். தன்னுடைய சொந்த வேலையாக வெளியூர் ஐரோப்பா போனவங்க நான் இந்த பாட்டு நான் இங்கே ஷூட் பண்ணிட்டோமா ஆண்டின்னு கேட்டு அந்தந்த இடங்களுக்கு போய் அழகாக இந்த பாட்டை ஷூட் பண்ணி அந்த தெள்ளத்தெளிவான குரலை நம்ம மனசில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தாங்களே பவித்ரா பாலாஜி, அவங்க நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். இந்த பாட்டுடைய ஹைலைட்டே அந்த ஸ்ட்ரிங்ஸ் தான். டஃபஸ்ட் சாங் சுபஸ்ரீன்னு சொன்னார் ஃப்ரான்சிஸ், ஆனால் அவங்க வாசிக்கும் போது அப்படியா இருந்தது. அவங்க நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். பாட்டில் இருக்கிற பேஸ் பேட்டர்ன்ஸ், எக்ஸ்க்ளூசிவாக எழுதப்பட்ட நோட்ஸ், அந்த நோட்ஸை ஒரு பக்கம் கார்த்திக்கும் இன்னொரு பக்கம் லட்சுக்குட்டியும் சேர்த்து வாசித்தது, அவங்க ரெண்டு பேரும் பிரம்மாண்ட பொக்கிஷங்கள் நம்ம கியூஎஃப்ஆருக்கு. செல்வா நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம்னா அதே மாதிரி வெங்கட்டும் கியூஎஃப்ஆரின் சிறந்த பொக்கிஷம் தான். வித்தியாசமான காம்பினேஷனில் அந்த தபலாவும் காங்காவும் சேருமே பல்லவியில், அங்கே நம்மளுடைய கியூஎஃப்ஆர் பில்லர் நம்ம வெங்கட்டை ஆரம்பித்து வைக்க, அதுக்கப்புறம் சந்தீப் ரமணன் என்னும் பொக்கிஷம் வந்து அந்த ப்ரஷ் ட்ரம்ஸில் ஒரு சின்ன ஆராதனை பண்ண, அதுக்கு அடுத்தில் அந்த காங்கா ஸ்பெஷலிஸ்ட் நம்ம டெரிக் உள்ளே பூந்து அவருடைய வேலையை காட்ட, இந்த பர்கஷன் செக்மெண்ட் பூராவுமே நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் தான். அக்கார்டியன் பிட்ஸ் எல்லாம் என்றைக்குமே நேர்த்தியாக வாசித்து நம்ம குடும்பத்தில் முக்கியமான உறுப்பினர் இருக்கிற விக்னேஸ்வர் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். எம்எஸ்வி சாரோட பிராஸ் அப்படின்னா எல்லாரும் பயந்து ஓடுவாங்க, ஆனா நம்ம கீத்து ஒவ்வொரு நோட்டையும் அந்த ட்ரம்பெட்ஸ்லயும் சாக்ஸ்லயும் வாசிச்சு அசத்துனாங்களே, அவங்க நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இவங்க எல்லாரையும் கட்டி ஆள ஒரு சீனியர் முதுகு தண்டு வேணுமே, அந்த முதுகு தண்டா நம்ம சுந்தரேசன் சாருடைய கிட்டார்ஸ் என்னமா இருந்தது. இந்த பாட்டுக்கு முழுசா 6 நாட்கள் ஷாம் மட்டுமே உழைச்சிருக்காரு இந்த ட்ராக்ஸை கிரியேட் பண்ணி, இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி இன்னைக்கு நீங்க கேட்ட அவுட்புட்டை பார்க்கறதுக்கு. அந்த உழைப்பு தான் ஷாம், அந்த சவுண்டிங். இங்கே ஒரு டபுள் பேஸ் கேட்குது, இங்கே ஒரு செல்லோ கேட்குது, எதுக்கு உடனும் நோ அக்கா ஐ வில் நாட் லீவ் எனி திங் அப்படின்னு அத்தனையும் போட்டு அங்கே ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு இன்ச்லி நமக்கு காதில் கேட்க வச்சார் ஷாம் பெஞ்சமின். அவர் நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம். நீங்கள் கேட்குறதெல்லாம் வாத்தியங்கள் தான், ஆனால் அந்த வாத்தியம் எங்கே வரும், எப்படி வரும், எப்படி கேட்கும் அப்படின்னு கண்ணில் காட்டுறாருல்ல சிவா.
இந்த பாட்டை எடிட் பண்ண அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பார். 8 நிமிஷம் பாடல், ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக அவர் அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரே சிவா, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அத்தனை வைரங்கள் அதெல்லாம் ஒன்றொன்று தனித்தனியாகவும் ஜொலிக்கும், சேர்த்தும் ஜொலிக்கும். அதுதான் கியூஎஃப்ஆர். தமிழ் திரை இசையை மக்கள் கேட்குற விதம் மாறி இருக்கு கியூஎஃப்ஆர்னால, அது உங்கள் கான்ட்ரிபியூஷன்னால். நாங்கள் எப்பேற்பட்ட பயணத்தை தொடங்கியிருக்கோம், இது எவ்வளோ தூரம் போகுங்கிறத நிர்ணயிக்க போகிறது நீங்கள். உங்கள் ஆதரவை நம்பி நாங்கள் தைரியமாக மயில்கல்லை தள்ளி நட்டுக்கிட்டே போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிச்சயமாக தொடர்ந்து வெற்றி நடை போடுறதுக்கு தயாராக காத்திருக்கோம். பாட்டுக்கா பஞ்சம் கொட்டி கிடக்கு, எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளோ முடிதோ எடுத்து பண்ணலாம். நீங்கள் கை கொடுத்தா போகிறோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம் உழைக்கிறதுக்கு. ஓகே, நம்ம 500 செலிப்ரேஷன், 10 நாள் தசரா திருவிழா இல்லை, இன்றைக்கி தான் முதல் நாள். 10 நாளும் கொண்டாட போகிறோம், 10 நாளும் ஆல் டைம் கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு யாரை கொண்டாடலாம்? கேவிஎம் சாரை கொண்டாடலாம், ராஜா சாரை கொண்டாடலாம், ஏஎம் ராஜா சாரை கொண்டாடலாம். யாராக இருக்கும் சொல்லிட்டா என்ன சஸ்பென்ஸ் இல்லை? யோசிச்சுக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு நாளும் இப்படி நகத்தை கடிச்சிக்கிட்டு யோசிச்சிட்டே இருங்க. ஆனால் 10 நாட்களும் ஆல் டைம் கிரேட்ஸ், கேட்டால் அப்படியே கிறங்கி போகிற மாதிரியான பாடல்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். நாளை மறுபடியும் இந்த கியூஎஃப்ஆர் 500 கொண்டாட்ட தசராவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.